வணக்கம். இன்னைக்கு ஜோதிடமும் கலப்பு மனமும், இதுதான் தலைப்பு. இப்போ நான் வந்து தொடர்ந்து ஜோதிட பதிவுகளாகவே போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து இது நேயர் விருப்பம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதில் ஒரு பெரிய தொழில் ரகசியம் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஜோதிடமும் கலப்பு திருமணமும், இது தலைப்பு. இப்போ வந்து லக்னம் 7ஆம் பாவம், சுக்கிரன் குரு, அதேபோல் லக்னத்தில் நின்ற கிரகங்கள், லக்னத்தை பார்க்கும் கிரகங்கள், 7இல் நின்ற கிரகங்கள், 7ஐ பார்க்கும் கிரகங்கள். ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபாக போகக்கூடிய பெண்ணாக இருந்தால் அந்த 8ஆம் பாவம், அந்த 8ஆம் பாவத்தை பார்க்கும் கிரகங்கள், 8ஆம் பாவத்தில் நின்ற கிரகங்கள், இவற்றில் எது வலிமையுடையதாக இருக்கிறதோ, எது அந்த லக்னத்துக்கு யோகக்காரகனாகவோ சுபனாகவோ இருக்கிறதோ, அந்த கிரகக்காரகம் கொண்ட வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டால் வந்து லைஃப் கொஞ்சம் அமிக்கபுளாக போயிட்டுருக்கும். இல்லைன்னா பெட்ரூமில் பஞ்சாயத்து, ஹாலில் பஞ்சாயத்து, ஆலமரத்தடியில் பஞ்சாயத்து, மகிழா ஸ்டேஷனில் பஞ்சாயத்து, இப்படி பொழப்பு நாரி போயிடும். இப்போ வந்து இந்த சுய ஜாதி திருமணங்கள், தான் பிறந்த அதே குலத்தில் மணக்கக்கூடிய அமைப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோம். உதாரணமாக லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால், அதே போல் வந்து இந்த கலத்திராதிபதி சுக்கிரன் குரு இந்த மாதிரி கிரகங்கள் 4 குடையவர் 9 குடையவரோடு சேர்ந்திருக்கும்போது, 4 குடையவராக இருந்தால் தாய் வழி உறவிலும், 9 குடையவராக இருந்தால் தந்தை வழி உறவிலும் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். இங்கே வந்து தாய் வழி உறவில் தான் நடக்க வேண்டும் அப்படின்னு ரூல் கிடையாது. அந்த கலத்திராதிபதி 4 குடையவரோடு சேர்ந்தால் அந்த ஜாதகரின் தாய் அவங்களுடைய ஊரை சேர்ந்த பெண்ணாக இருக்கலாம், அல்லது அந்த தாயின் உருவ ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம். இப்படி பல சாய்ஸ் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒருவேளை இந்த ஜாதகரின் தாய் தந்தையர் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களாக இருந்தால், இப்போ தாய் வேறு குலத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த குலத்தில் நடக்கும், அப்போ அது கலப்பு மனமாக போயிடும். அதேபோல் தந்தை, இதெல்லாம் ஒரு பக்கம். இதில் ஒரு ஜாதகர் அவருடைய திருமண வாழ்க்கை, அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு வைங்க. அவர் எந்த பெண்ணை மணந்தாலும் அவருடைய திருமண வாழ்க்கை வந்து சுமூகமாக தான் இருக்கும். ஒருவேளை இவர் மணக்கக்கூடிய பெண்ணின் ஜாதகத்தில் கடுமையான தோஷங்கள் இருந்தால், இவருடையது சுத்தமான ஜாதகமாக இருந்து இவர் மணக்கக்கூடிய பெண்ணின் ஜாதகத்தில் கடுமையான தோஷங்கள் இருந்தால் அந்த பெண் உடல் நலிவுற்று இறந்து போகலாம், அல்லது பிரிந்து போகலாம், அவ்வளோதானே தவிர அந்த பெண்ணால்
இவருடைய திருமண வாழ்க்கை நல்லாத்தான் இருக்கணுமே தவிர நாரி போகாது. அது ஒரு பக்கம். அடுத்தது, இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து வர்ணங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ சிலர் வந்து குணங்களை வைத்துதான் வர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வேணும்னா ஏற்றுக்கலாம். வந்து சூரியன் க்ஷத்ரிய குணம், சந்திரன் வைசிய குணம், செவ்வாய் க்ஷத்ரிய குணம், ராகு கேதுக்கள், இந்த பிற மத நம்பிக்கைகள், அதேபோல் குரு பிராமண குணம், சனி சூத்ர குணம், புதன் வைசிய குணம், சுக்கரன் பிராமண குணம், இப்படி வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மனிதர்களுடைய குணங்களை நாம் வந்து ஏதாவது ஒரு தலைப்பு கீழே கொண்டு வந்து தான் ஆகணும். இப்போ நான் கூட வந்து சூரிய மனிதர்கள், சந்திர மனிதர்கள், செவ்வாய் மனிதர்கள்னு எழுதியிருக்கேன், இந்த வர்ணங்களை குறிப்பிடாமல். இப்போ வந்து சூரியன் செவ்வாய் ரெண்டு பேருமே க்ஷத்திரியர்கள் தான். ஆனால் இந்த இரண்டு கிரகங்கள், ஒவ்வொரு கிரகம் தரக்கூடிய குணம் வெவ்வேறாக இருக்கிறது. அந்த வேறுபாட்டை எல்லாம் வந்து நான் 9 வகை மனிதர்கள் அப்படின்னு விரிவாக எழுதியிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லக்னாதிபதி எந்த வர்ணத்தை சேர்ந்தவரோ, 7 குடையவரும் அதே வர்ணத்தை சேர்ந்தவராக இருந்தால் தான் பிறந்த அதே குலத்தில் திருமணம் நடக்கலாம். வெவ்வேறு வர்ணங்களை சேர்ந்தவராக இருந்தால் இந்த லக்னாதிபதியும் கலத்திராதிபதியும், அப்போ என்ன ஆகும், கலப்பு திருமணம் தான் நடக்கும். இதையும் வந்து நாம் அடித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்கே வந்து வர்ணம் முக்கியம் கிடையாது, குணம்தான் முக்கியம். இப்போ உதாரணமாக, இப்போ லக்னத்தில் சூரியன் இருந்து 7 பார்க்குறாருன்னு வைங்க. அந்த பெண், அதாவது இந்த ஜாதகர், நான் சொல்லக்கூடிய ஜாதகர் வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரும் க்ஷத்ரிய குணங்களை பெற்றிருப்பார். அந்த சூரியன் 7 பார்க்கறதுனால இவருக்கு வரக்கூடிய மனைவியும் க்ஷத்ரிய குணங்களை கொண்டவராக இருப்பார். முக்கியமாக சூரிய காரகம். அதேபோல் சந்திரன், சந்திரன் என்றால் வைசிய குணங்கள், செவ்வாய் என்றால் க்ஷத்ரிய குணங்கள், போராட்ட குணம். முக்கியமாக இந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னடானா, இந்த செவ்வாய் காரகம் கொண்டவர்கள் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்காது. அவங்களுக்கு வந்து வேற யாரோ ஒரு சரியான ஆலோசகரோ தலைவரோ இருக்கணும். இப்போ உதாரணமாக, இப்போ வைகோ, வைகோ வந்து செவ்வாய் காரகம், அவருக்கு வந்து கலைஞர் மாதிரி ஒரு தலைவர் இருக்கணும், அப்போ தான் அவர் சோபிப்பார். அதே போல் இந்த சூரியன், சூரியன் வந்து தானகுணம், தலைமை குணங்கள் இதெல்லாம் இருக்கும். அது வித்தியாசம், அதை புரிஞ்சிக்கணும் நல்லா. அதே போல் சந்திரன் புதன் இருவருமே வந்து வைசிய கிரகங்கள் தான். ஆனால் சந்திரன் வந்து சீசனல் பிஸ்னஸ், கடல் கடந்த வாணிபம். அதே போல் இப்போ வந்து இந்த கமாடிட்டி சேல்ஸுங்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள், பெரிஷபிள் கூட்ஸ், இப்படி தான் போகும். அதே புதன் என்றால் எந்தவித முதலீடும் இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, ஃப்ரான்ச்சைஸ் இதெல்லாம் வந்து புதன் கீழே வரும். இப்படி இந்த வித்தியாசங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரையில் ஒருவருக்கு தன் குலத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பது இருந்தும் அவர் கலப்பு திருமணம் செய்தால் வரக்கூடிய நஷ்டம் ஏதுமில்லை. ஆனால் ஒருவர் கலப்பு திருமணம் செய்தாக வேண்டும் என்று அந்த ஜாதகத்தில் இருந்து அவர் சொந்த ஜாதியில் திருமணம் செய்த ஆப்பு தான். இப்போ உதாரணமாக ராகு கேதுக்கள், இவங்க வந்து இந்து மதம் அல்லாத பிற மதங்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள். இப்போ வந்து 1-7 ராகு கேது இருந்தால் சர்ப்பதோஷங்கிறோம். இந்த சர்ப்பதோஷம் உடையவர்கள்
பிற மதத்தை சேர்ந்தவரை மணக்கும் போது அந்த தோஷம் குறைஞ்சு போகுது. அதே போல் இந்த செவ்வாய், செவ்வாய் வந்து ஏழில் நிற்கும்போது இரத்த கலரி ரணக்கலரி ஆகும். இதே வந்து அவங்க தாம் பிறந்த குலம் எதுவாக இருந்தாலும் க்ஷத்திரிய குலத்தை சேர்ந்தவரை மணக்கும் போது அந்த தோஷம் குறையுது. இப்படி இதெல்லாம் வந்து ஜோதிட பார்வை. அது இந்த கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக செக்ஷுவலாக சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது இந்த மனித குலம் இப்போ என்றைக்கும் சர்வைவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னடானா இனக்கலப்பு. இங்கே வந்து எந்த ஒரு இனமும் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு ஜாதியும் கூட சுத்த சுயம்பு ஒன்றும் கிடையாது. எல்லாம் வந்து கலப்பு தான், இனக்கலப்பு. அந்த இனக்கலப்பு காரணமாகத்தான் மனித குலம் இப்போ வந்து இயற்கையில் என்னென்னவோ மாற்றங்கள் வந்திருக்கு, வாழ்வில் என்னென்னவோ மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மாற்றங்களை எல்லாம் கிராஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தங்களை சூட்டபிளாக மாற்றிக்கிட்டு மனித இனம் தொடர்ந்து வாழ்ந்து வருவதற்கு காரணமே அந்த இனக்கலப்பு தான். அதை நல்லா புரிஞ்சிக்கணும். இது ஆரம்பத்தில் வந்து நான் ஒரு தொழில் ரகசியத்தை சொல்ல போகிறதா சொன்னேன். அதாவது தொடர்ந்து இந்த ஜோதிட பதிவுகளாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சேனல் வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிருக்கு. அது வந்து $100 அந்த அந்த ஆட் ரெவென்யூ கம்ப்ளீட் ஆனாதான் அந்த காசு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். இன்றைக்கி வந்து 64 ரூபா நினைக்கிறேன் டாலர். 5000 ரூபா ரீச் ஆகிருக்கு. மேற்கொண்டு ஒரு 1400 ரூபா வந்து ஜென்ரேட் ஆகணும். அப்போ தான் அந்த 6400 ரூபா வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்படி வரும்போது இந்த ஆன்லைன் ஜோதிட ஆலோசனையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜனவரி 14ஆம் தேதி வெளியிட போகும் அந்த 6 இருந்து 60 வரை புஸ்தகத்து உண்டான மேட்டரை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதான் வந்து தொழில் ரகசியம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.